சுசீந்திரன் இயக்கத்தில் எஸ் ஐஸ்வர்யா வழங்கும் ஜெய்யின் நடிப்பில் வீரபாண்டியபுரம் பிப்ரவரி 18 முதல் உலகமெங்கும். கோடை ஃபார்ம்ஸ் இவங்க கொடைக்கானல விளையிற காய்கறிகள், பழவகைகள் மற்றும் அரிய வகை பொருட்களை அங்கிருந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்க கிடைக்காத பழவகைகளை இம்போர்ட் பண்ணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் எண்ண தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா சப்ளை பண்ணிடுவாங்க. வெல்கம் டு தமிழ்டாக்ஸ்.நெட். இன்னைக்கு நம்ம திரும்ப சந்திச்சல இயக்குனர் ரமேஷ் வர்மா இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற கில்லாடி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். கில்லாடி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பெரிய போலீஸ் உயரதிகாரியோடைய பொண்ணு காலேஜ் தீசிஸ் எழுதுறதுக்காக ஒரு ஜெயிலில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு 3 பேரை கொலை செஞ்ச ஒரு கைதியை பார்த்து அவனுடைய ஸ்டோரியை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு ஜெயிலில் போய் அவனை சந்திக்குது. அவனுடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டால், அவன் வந்து ஒரு அப்பாவி, அவன் வந்து ஒரு ஆடிட்டராக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். அந்த ஆஃபீஸில் ஒரு இல்லீகலாக 10,000 கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடக்குது. அந்த 10,000 கோடி ரூபா பணத்தை கைப்பற்றுறதுக்காக 2 கோஷ்டி அடிச்சிக்குது. அதில் வந்து பணம் கைமாறி போகிற இடத்துல இவன் பலிகடாக்கப்பட்டு இவன் ஜெயிலுக்கு வந்துடுறான். இதை இந்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணு, எங்கள் அப்பா போலீஸ் உயரதிகாரியாக இருக்கார், உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வெளியே கொண்டு வர்றான். வெளியே கொண்டு வந்த பிறகு என்ன நடந்தது, ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இது ஒரு வழக்கமான தெலுங்கு மசாலா படம். தெலுங்கு மசாலா படத்துக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபைட் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு பாட்டு இருக்கணும், இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேலில் தான் இந்த படத்தையும் எடுத்துருக்கிறாங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு சுமாராக போனாலும் இன்டர்வல் ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கதை ஒரு வழக்கமான கதையாக போனால் கூட ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு வச்சு எப்போ போதுண்டா அவங்க ட்விஸ்ட்டுன்ற அளவுக்கு ட்விஸ்ட்டே சலிக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு படத்தை கொஞ்சம் குழப்பி வச்சுட்டாங்க. படம் முழுக்கவே பல படத்துடைய சாயல் இருக்கும். இந்த சீனுக்கு இந்த சீனை வைக்கலாமா அப்படின்னு தான் பார்த்துருக்காங்களே தவிர, இப்போ நம்ம வச்சுருக்கிற சீன் எந்தெந்த படத்தில் வந்திருக்குது, எத்தனை வாட்டி வந்திருக்குலாம் யோசிக்காமல் இந்த சீனுக்கு இது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கெங்கேருந்தோ சீனை எடுத்து வச்சு போட்டு வச்சுருக்காங்க. அது எங்கெங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ரவிதேஜா படங்கள்லேயே பெரிய பட்ஜெட் படம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. படம் முழுக்கவே ரவிதேஜாவுடைய அந்த ஸ்டைல், அந்த டான்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. 2 டான்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்டர்வல் ஃபைட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அற்புதமாக எடுத்திருந்தாங்க. படம் கொஞ்சம் எமோஷனலாக எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருந்தும் மிஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் காமெடி ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை. ஆந்திரா சதீஷ், வெனிலா கிஷோர் தான் காமெடி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகவே இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு வச்சு நம்மளை வெறுப்பேற்றிட்டாங்க. இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தால் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.